புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கு மூட்டு வழிகளுடைய தொடர்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் முதலாவது நாம் பார்த்தது ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் மூட்டுகளுடைய தேய்மானம் அடுத்து முடக்குவாதம் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்த்தோம் மூன்றாவது வாத ரத்தம் கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னா என்ன பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போடுகிறது ஐஜேடின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்ரி ஜாயின் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் இது என்ன ஐஜேடி அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நமக்கு உடலில் நிறைய மூட்டுகளில் வலிகள் ஏற்படுது வலிகளுக்கான காரணம் என்ன ஒருவேளை வந்து இது முடக்குவாதமாக இருக்குமோ அல்லது வாத ரத்தமாக இருக்குமோ அல்லது என்ன காரணமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு நிறைய மருத்துவ பரிசோதனைகள் ரத்த பரிசோதனைகள்லாம் இருக்கிறத பார்க்குறோம் எல்லாம் நம்ம எடுத்து முடித்து பார்க்கும்போது எல்லா மருத்துவ அறிக்கைகளும் நமக்கு எந்த முடக்குவாத நோயும் இல்லை எந்த வாத ரத்த நோயும் இல்லை அப்படின்னு வந்திருக்கோம் ஆனால் நோயுடைய தன்மை மட்டும் நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும் நிறைய மருத்துவர்களை பார்ப்போம் ஊக்க மருந்துகள் நிறைய கொடுக்கப்படும் ஆனால் நோய் கட்டுப்படாமல் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருப்போம் இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளமேட்டரி ஜாயின் டிசார்டர்னு சொல்லக்கூடிய மூட்டுகள் அழற்சி நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை பொதுவாக இந்த மூட்டு அழற்சி நோய் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏற்படுறத பார்க்குறோம் குறிப்பாக சிக்குன்குனியா காய்ச்சல் வந்து குணமான பிறகு இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏற்படுகின்ற மூட்டு வழிகள் இந்த ஐஜேடின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி ஜாயின்ட் டிசார்டராக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இது ஏற்படுவதற்கான காரணங்கள் பெரும்பாலும் தொற்றுக்களாக இருக்கிறத பார்க்குறோம் ஒரு டெங்கு காய்ச்சல் வந்து போன பிறகு இன்றைக்கு நிறைய கோவிட் பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைந்த நூறு பேர்ல குறைந்தது ஐந்து பேராவது இந்த மூட்டு வலிகளால் பாதிக்கப்படுறத பார்க்குறோம் ஆனால் மூட்டு வலிகளுக்கு செய்யக்கூடிய எந்த பரிசோதனை செய்தாலும் அந்த நோய் இல்லை அப்படிங்கிற ஒரு பரிசோதனை அறிக்கை தான் நமக்கு கிடைக்குது ஆனால் நோயாளிகள் மூட்டுகளுடைய வழிகளாலும் வீக்கத்தாலும் மிகுந்து சிரமப்படுறதை நம்ம பார்க்கிறோம் சிஆர்பின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அறிக்கையும் இஎஸ்ஆர்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அறிக்கை மட்டும் முன்பின் மாறி இருக்கிறதை தவிர மற்ற அனைத்துமே நார்மலாகத்தான் இருக்கிறது ஸோ அப்போ நமக்கு ஏற்பட்டிருப்பது முடக்குவாதமாக அல்லது வந்து கவுட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சரவாங்கி சம்பந்தப்பட்ட நோயாக எதாக இருக்கிறதுன்ற குழப்பம் நமக்கு ஏற்படுகிறது ஸோ இந்த இன்ஃப்ளமேட்டரி ஜாயின்ட் டிஸார்டர் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் தொற்றுக்கள் இரண்டாவது நம்ம வந்து ஒரு இருசக்கர வாகனத்தில் போகிறோம் கீழே விழுறோம் காயம்படுது காயம் பட்ட உடனே மருத்துவர்கிட்ட போகிறோம் எக்ஸ்ரேலாம் பார்க்குறாங்க எல்லாம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காயத்தை நம்ம மறந்தே போகிறோம் ஒரு மூன்று மாதம் கழித்து அந்த இடத்துல ஒரு வீக்கம் ஏற்படுது அந்த ஒரு வீக்கம் மற்ற மூட்டுகளுக்கு பரவ ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்குறோம் ஒரு காயம் ஏற்பட்டு மூட்டுகளில் அந்த காயத்திற்கான முழுமையான ஒரு மருத்துவ சிகிச்சையை ஒரு இயன்முறை சிகிச்சையை நாம் எடுத்து அதை முழுமையாக விட்டுவிட்டோமேயானால் நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பாதிப்புகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த ஐஜேடின்னு சொல்லக்கூடிய மூட்டுகளுடைய அகற்றி நோய் அல்லது மூட்டு அகற்றி நோய் அல்லது இன்ஃப்ளமேட்ரி ஜாயின் டிசார்டர்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன வழி நிவாரண மாத்திரை சாப்பிட்டாலும் என்ன ஊக்க மருந்துகள் சாப்பிட்டாலும் நோயை கட்டுப்படுத்த முடியுமே தவிர குணப்படுத்த முடியவில்லைன்னு சொல்லி நிறைய சிரமத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நோய் ஒரு பெரிய சவாலான ஒரு நோய்தான் இன்றைக்கு இயற்கை முறை சிகிச்சைகள் அப்படின்னு வரும்போது இந்த நோயை குணப்படுத்துவதற்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்கிறோம் இந்த ஐஜேடி யாருக்கெல்லாம் ஏற்படலாம் பிரசவ காலத்திற்கு பிறகு நிறைய பெண்களுக்கு ஏற்படுறதை பார்க்கிறோம் அதிகமாக நின்று வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது ஐம்பது கிலோமீட்டர் இரு சக்கர வாகனம் உபயோகப்படுத்துபவர்கள் மது பழக்கம் அதிகமாக வைத்து கொண்டிருப்பவர்கள் வாரத்தின் ஏழு நாட்களுமே அசைவ உணவு பிரியர்களாக இருப்பவர்கள் தண்ணீர் அதிகம் குடிக்கின்ற பழக்கம் இல்லாமல் இருப்பவர்கள் சரியான தூக்கமற்று இருப்பவர்கள் இரவு நேரம் முழுவதும் வேலை செய்து பகல் முழுவதும் தூங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி வேலை வாய்ப்பில் இருப்பவர்கள் பெண்கள் குறிப்பாக தைராய்டு சுரப்பி செயல் குறைபாடு நோய் ஹைப்போ தைராய்டிசம் இருந்து அதற்கான முழுமையான சிகிச்சையை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பவர்கள் கடுமையான சர்க்கரை நோய் இருந்து சர்க்கரையை கட்டுப்படுத்த தவறி இருப்பவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நாற்பத்தெட்டு மெனோபாஸுக்கு பிறகு பெண்களுக்கும் ஐம்பத்தெட்டு ஆண்ட்ரோபாஸ்க்கு பிறகு ஆண்களுக்கும் ஏற்படுகின்ற மிகப்பெரிய நோயாக இந்த ஐஜேடின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி ஜாயிண்ட் டிசார்டரை நம்ம சொல்லலாம் ஒரு மூட்டில் ஏற்படுகின்ற வலி அல்லது மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலி ஒரு மூட்டிலிருந்து இருந்து மற்ற மூட்டுகளுக்கு பரவி மூட்டுகளுடைய வீக்கம் கடுமையான வலி ஓய்வெடுக்கும் போது வலி குறைவது வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது கடுமையான வழியாக மாறுவது நிற்க முடியாமல் சிரமப்படுவது நடக்க முடியாமல் குனிய முடியாமல் சிரமப்படுவது ஏன் சில நேரங்களில் தாடைகள் போது வாயை துறந்து உணவை விழுங்கக்கூட முடியாமல் சிரமப்படுவது இதெல்லாமே ஐஜேடின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி ஜாயின்ட் டிசார்டர்ன்னு சொல்லக்கூடிய இதுடைய மிகப்பெரிய பக்க விளைவாக அறிகுறிகளாக நாம் பார்க்க முடியும் இந்த ஐஜேடி ஏற்படும் போது இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா உடலுடைய எடை வேகமாக குறைய ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும் இப்போ சரவாங்கி ஏற்படும்போது உடல் எடை குறையிறத பார்க்க முடியும் வாத ரத்தம் ஏற்படும் உடல் எடை அதிகரிக்கிறத பார்க்க முடியும் அதே போல ஐஜேடி ஏற்படும் போது உடலுடைய எடை திடீரென்று ஒரு மாதத்திற்கு அரை கிலோ ஒரு கிலோ என்று ஒரு வருடத்திலே பார்த்தோம்னா ஏழு கிலோ ஆறு கிலோ குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஏற்படுகின்ற எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலுமே ஒரு முறையான கவனத்தோடு நாம் இதை அணுக வேண்டும் இந்த இன்ஃப்ளமேட்டரி ஜாயின் டிசார்டர் இன்றைக்கு குழந்தைகளுக்கு கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்கணும் நிறைய குழந்தைகள் விளையாடும்போது போது ஏற்படுகின்ற காயம் அந்த காயத்தை வீட்டில் சொல்ல மறந்து அவர்கள் விடும்போது அதிலும் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இவை இருக்கிறத பார்க்க முடியும் இன்ஃப்ளமேட்ரி ஜாயின் டிசார்டர்ன்னு சொல்லக்கூடிய மூட்டு அழற்சி நோய் ஏற்படும்போது அதை முறையாக புரிந்து கொண்டு அதை மாற்றக்கூடிய இயற்கை ஆயுர்வேத சிகிச்சைகள் நிறைய இருக்கிறது முறையான சிகிச்சையாக அவை இருக்கும்போது இந்த ஐஜேடி நம்மை பாதிக்காமல் குணமாக்குவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது மீண்டும் நாளை மற்றும் ஒரு மூட்டு வழி சம்பந்தப்பட்ட ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்